Hey guys, நான் பிரதீப். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்லாமுகலாம் வந்துட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கனடா வந்து ஒரு மேஜரான ஒரு ட்ராவல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்றத உங்ககிட்ட அப்டேட் பண்ணலாம் தான் அந்த ஒரு குயிக்காக ஒரு வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாதமாக கனடா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ராவல் பேனை ஒரு வழியாக லிஃப்ட் பண்ண போகிறாங்க. என்ன பேனு என்ன லிஃப்ட்டு அப்படின்னு யாருக்காவது தெரியல அப்படின்னா குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏப்ரல் 22, 2021 அப்போது கனடா வந்து ஒரு ட்ராவல் பேன் இஷ்யூ பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு டேரெக்டாக எந்த ஃப்ளைட்டும் வரக்கூடாதுன்றது அந்த ட்ராவல் பேனு. அதையும் மீறி வரணும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஒரு தேர்ட் கண்ட்ரி போயிட்டு அந்த கண்ட்ரியில் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட்டோட நம்ம கனடாவுக்கு போகணும். இந்த மாதிரி பேன் எதுக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இந்தியாவில் டெல்டா வேரியன்ட் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மீறி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து யாரும் கனடாவுக்கு வந்து கனடாவில் ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஒரு பேன் போட்டாங்க. இது வந்து நிறைய பேரை இம்பேக்ட் பண்ணிச்சுங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆனாலும் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாமல் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸு, ஸ்பௌசஸ் எல்லாருமே வந்து அப்படியே அங்கே ஸ்டக் ஆகிட்டாங்க. இல்லை யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி ட்ராவல் மாதிரி போகணும் அப்படின்னா அதுவும் போக முடியாமல் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சிக்காக கனடாலேருந்து இந்தியாவுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. ஸோ போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெக்சிகோ போய், அதாவது தேர்ட் கண்ட்ரி போயிட்டு மெக்சிகோவில் ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவாக இருந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கனடாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சுற்றி போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. இல்லை போகவே முடியாத ஒரு நிலைமையும் நிறைய பேருக்கு இருந்துச்சு. கனடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலிக்காமல் ஒவ்வொரு மாதமும் இந்த பேனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒரு வழியாக செப்டம்பர் 26 இந்த பேனை லிஃப்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பேனை லிஃப்ட் பண்ண போகிறதா சொல்லலை, இந்த பேன் வந்து செப்டம்பர் 26 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி செப்டம்பர் 21 தாங்க இருந்துச்சு. ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்காங்க, எதுக்குன்னே தெரியல. பட் இந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லா ஏர்லைன்ஸும் எந்த கேன்சலேஷனுமே பண்ணுறதில்லை, எல்லாருமே ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர்லேயும் இல்லை சோஷியல் மீடியாலையும் இல்லைனா மெயில்ஸ்லலாம் சொல்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி செப்டம்பர் 26க்கு அப்புறம் இந்த பேனை லிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 99.9% வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த 0.001% இவங்க எப்போ வேணாலும் மாற்றுவானுங்க, அது நம்மளுக்கு தெரியாது. பட் பாசிட்டிவாகவே நம்ம யோசிப்போம். ஸோ இப்போ இந்த பேன் லிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன புதுசாக மாறப்போகுது, என்ன புது ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேன், அதாவது டைரக்ட் ஃப்ளைட்ஸுக்கான பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டைரக்ட் ஃப்ளைட்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து டெல்லி வழியாக தாங்க போகுது. நம்ம வந்து டெல்லியில் ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு நெகட்டிவ்னு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து நம்ம இந்தியாவில் டெல்லியில் மட்டும்தாங்க எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன், சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து டொரண்டோ போகிறேன், இதான் என்னோடய ஃப்ளைட் ரூட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சென்னையில் ஆர்டிபிசிஆர் எடுத்தேன் அப்படின்னா கனடாவில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம வந்து டெல்லியிலேருந்து தான் அதை எடுத்தாகணும், அதை தான் அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுதான் இப்போதைக்கு சொல்கிற ஒரு ரூல். சரி, சில பேர் யோசிக்கலாம், நான் டேரக்ட் ரூட்டு போகலப்பா, நான் வந்து இன்டைரக்ட் ரூட்டு போயிடுறேன், அதாவது சென்னை, துபாய், டொரண்டோ இப்படி நான் போகிறேன், அப்போ எனக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். அதாவது தேர்ட் கண்ட்ரியில் நம்ம ஒரு ஆர்டிபிசிஆர் எடுத்து அது நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறமா தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ சென்னை, துபாய், டொரண்டோ அப்படின்னா துபாயில் நம்ம ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து நம்ம கனடாவுக்கு போகலாம். ஸோ அந்த ரூல் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. டைரக்ட் ஃப்ளைட்ஸுக்கான ரூல் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் இருக்குது இந்த பேன் லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்டேட்டாக தாங்க இருக்கும். சில பேருக்கு சரி இது என்னடா லிஃப்ட் பண்ண என்ன பண்ணலான்னா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸ்பௌசஸ்க்கு, பேரண்ட்ஸுக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு எசென்ஷியல் திங்ஸ்க்காக கனடா வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற அந்த மாதிரியான பீப்புள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த அப்டேட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒருத்தவங்க நீங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி யாராவது அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி செப்டம்பர் 26க்கு அப்புறமா பேனை லிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஈட்டன் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்க, கனெக்டடாக இருக்கலாம். நடுவில் கனடா கவர்மெண்ட் ஏதாவது மாற்றி சொன்னாங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.